கேட்ட வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ஸ்விங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸா வந்து நான் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்விங் மிஷின் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படினு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ஸ்விங் மிஷின் மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கர் ப்ராமிஸ் 1409 தான் வந்து வாங்கியிருக்கேன். இதோட அன்பாக்சிங் வீடியோ ஏற்கனவே நான் வந்து கொடுத்திருக்கேன். வேணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், வேணா பாருங்க. இப்போ இந்த மிஷின் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. எனக்கு வந்து இந்த மாடல் பிடிச்ச காரணம் என்ன பாத்தீங்கன்னா இதோட ரேட் வந்து எனக்கு அஃபோர்டபுளா தோணுச்சு. அதனால ஓகே இந்த மாடல் ஓகேன்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பேசிக்கா என்ன இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத நான் சொல்லி கொடுக்குறேன். வாங்க பாப்போம். இந்த ஸ்விங் மிஷின் அன்பாக்சிங் வீடியோல இதோட டூல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதனால டூல்ஸ் பத்தி நான் டீட்டெயிலா இதுல நான் சொல்லல. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ரிவர்ஸ் பட்டன், அதாவது நம்ம தமிழ்ல சொல்லணும்னா வந்து படிமான தையல் அப்படின்னு சொல்லிட்டு டைலரிங் கிளாஸ்ல எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த இந்த இடத்துல வந்து இருக்கிற அந்த ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதை தூக்கி விட்டுட்டு வந்து ரெண்டு தடவை இப்படி துணியை இழுத்து இழுத்து ஸ்ட்ராங்கா ஒரு தையல் போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி போடுறதுக்கு நம்ம ஸ்டிச் போடுறது தான். இதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம முன்னாடி ஸ்டிச் பண்ணிட்டே போனது அப்படியே பேக்வேர்டில் வந்துகிட்டே இருக்கும் துணி. அந்த இடத்துல ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து போடுறப்ப உங்களுக்கு அது ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 பட்டன்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. இது ரெண்டும் தான் வந்து நம்ம ஸ்விங் மிஷினில் நம்ம எந்த மாடலில் ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத செலக்ட் பண்ணுறதே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கோட அளவு. இது வந்து 0-4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0ங்கிறது சின்ன சின்ன அளவில் வந்து ஸ்டிச்சஸ் போடும். அதுவே வந்து 4னா அதே வந்து கொஞ்சம் லெங்க்தா வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடும். ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க இதில் ஜீன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0ங்கிறது வந்து சின்ன சின்னதாக இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு இருக்கும், சின்ன சின்ன சின்னதாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து விழுகும். அடுத்தது அப்படியே அளவு பெருசாக பெருசாக தையலும் பெருசாகிட்டே இருக்கும். இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே வந்து காமனாக வந்து நார்மல் ஸ்டிச்சஸ் தான் விழுகும். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ். அப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஜா கட்டுறது அப்புறம் பட்டன் வந்து வைக்கிறது இதுக்காக வந்து இதுக்கான செட்டிங்ஸ். இது எந்த செட்டிங்ஸ் வேணுமோ இந்த இங்கே டாட் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு நேராக வந்து வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும்னா அந்த டாட் வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு விழுகும். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தான் எம்ப்ராய்டரிஸ்லாம் போடுவோம். இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி மிஷின்ஸ்லேயே வந்து எம்ப்ராய்டரிஸ் போட்டுடலாம், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபூட்டு நீடில் எல்லாமே இங்கே இருக்குது. அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் நமக்கு ரொம்ப இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலான பெடலிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா பாபின் சுற்றுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த டெய்லரிங் கிளாஸ் போகிறப்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாபின் சுற்றுறது ரொம்ப ஈஸி. இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து பாபினை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்படி தள்ளிட்டு நீங்க பெடல் பண்ணீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமா அதுவே வந்து பாபின் நூல் சுத்திரும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தையல் அளவு எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறத செலக்ட் பண்றது. இது வந்து 1, 2, 3 இந்த மாதிரி நிறைய இருக்கு. நார்மலா ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு எப்படி விழுகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ல தான் இருக்கணும். இந்த டாட்டுக்கு நேரா வந்து நீங்க வச்சிருங்க. நூல் கோக்குறது தான், நூல் கோக்குறதும் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்டெப்பை நீங்க தனியா விட்டுட்டீங்கனாலுமே வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் வந்து நூல் அடிக்கடி கட் ஆயிடும். அதனால அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து நூல்கண்டு போட்டுருங்க. இங்கேருந்து இப்படி வந்தீங்கன்னா இப்படி வந்து இப்படி வளைச்சு இப்படி வந்துடணும். இங்க வந்து 1 போட்டிருக்கு பாருங்க, 1 போட்டிருக்கா. இதுல அப்படியே நேரா கொண்டு வந்து இங்க 2 இருக்கு பாருங்க, இங்கேருந்து இப்படி வந்து இப்படி வந்து பெண்ட் ஆயிக்கோங்க. 3 இங்கேருந்து இப்படி நேராக கொண்டு போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சில்வர் கலரில் ஒன்று தெரியுதா, இந்த சில்வர் கலரை இப்படி டேர்ன் பண்ணி இப்படி கொண்டு வரணும். இது 4 அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா இதில் நூல் விட்டு இங்கே கீழே கொண்டு வந்து நார்மலாக பெடலிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நூல் கோக்குற மாதிரி இருக்கும். பட் இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நூல் கோக்குற மாதிரி இருக்கும். இதில் ஸ்ட்ரெயிட்டாக நூல் கோத்துடணும், அவ்வளோதான். கோத்துட்டு நம்ம துணியை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
போல பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்டை இறக்குறதுக்கு இந்த இந்த கிளிப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து நார்மல் பெடலிங் மிஷின்ல பேக் சைட்ல இருக்கும், இதை வந்து இங்க இந்த சைட்ல வச்சிருக்காங்க. அதே போல இந்த ஃபுட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த 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 கிளிப் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணா அந்த ஃபுட் கீழே விழுந்துடும். நீங்க இதுக்கு பதிலாக வேற எது வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே ஒரு ரெண்டு ரெண்டு இல்ல மூணு ஃபுட்ஸ் வந்து வரும், நீங்க அதை மாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு நைஃப் மாதிரி வச்சிருப்பாங்க, நீங்க த்ரெட்டை இழுத்து கட் பண்றதுக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதை இழுத்து நீங்க கட் பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் அதிகமா வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால த்ரெட் நீங்க வந்து சின்னதா ஒரு த்ரெட் கட்டர் வச்சுட்டீங்கன்னா இங்க பக்கத்திலேயே வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த சைட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம நார்மல் பெடலிங் மிஷின்ல இங்க சைட்ல ஒரு வீல் மாதிரி வச்சிருப்பாங்களே அந்த வீல் தான். இது வந்து நீங்க மூவ் பண்றப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீடில் ஏறி இறங்கும். பாருங்க, நீடில் ஏறி இறங்கும். நீங்க சப்போஸ் வந்து உள்ள நூல் சிக்கிருச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து நீங்க அதை ரோல் பண்ணா மட்டும்தான் இது வந்து நீடில் மேல வரும், இல்லைன்னா அப்படி ஸ்டக் ஆகி நின்னுக்கும். அதனால அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். பவர் பட்டன் இருக்கும். இதோட பெடல் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான், ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து பிரஸ் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது, நார்மலாவே நீங்க பிரஸ் பண்ணலாம், ஈஸியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா பாபின், எல்லாமே நம்ம பாத்துட்டோம். இப்ப பாபின் மட்டும் தான் பேலன்ஸ். இந்த இடத்துல இருக்க சார் இங்க சைட்ல இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு இது மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இந்த இடத்த எடுத்து பிரஸ் பண்ணிட்டு இப்படி இழுத்து கை வச்சு இழுத்தீங்கன்னா கையோட வந்துடும். இதுக்குள்ள நீங்க உங்களோட டூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து த்ரெட்டு மட்டும் பொதுக்கு போட்டு வச்சிருக்கேன். இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல இப்படி கை வச்சு இப்படி இழுத்தீங்கன்னா உள்ள நம்மளோட பாபின் இருக்கு. இந்த பாபின் கேஸ் அப்படி வெளில எடுத்தீங்கன்னா உள்ள பாபின் இருக்கு. இந்த மிஷின் ஒரு பாபின் கேஸ் வச்சு ஒரு மூணு இல்ல நாலு வந்து பாபின் வந்து சேர்த்து கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இதை ஈஸியா கேரி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மிஷினோட டோட்டல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம எந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடணும்னு விருப்பப்படுறோமோ அந்த சைஸ்ல வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். அதே போல என்னென்ன எம்ப்ராய்டரிஸ் பண்ணுமோ இல்ல பட்டன் செட் பண்ணுமோ எதுவா இருந்தாலுமே நம்ம வந்து ஈஸியா செட் பண்ணிக்கலாம். இது வந்து அட்வான்டேஜ். இதுலயே வந்து நமக்கு கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபின்ல நூல் கரெக்டா சுத்தலனாலோ இல்ல நீங்க நூல் வந்து கோக்கும் போது கரெக்டா செட்டிங்ஸ்குள்ள வந்து கோக்கலனாலோ அடிக்கடி நூல் வந்து கட் ஆகும். ரெண்டாவது விஷயம், பாபின்ல நூல் ஒழுங்கா சுத்தலன்னா உள்ள நூல் சிக்கிடும். நூல் சிக்கிருச்சுன்னா மிஷின் வந்து ஒரு மாதிரி உருன்னு ஒரு சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டு கொடுத்துச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப திரும்ப திரும்ப அது வந்து ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கும். அதனால பாபின்ல நூல்ஸ் கரெக்டாக சுத்தி இருக்கணும். அதே போல இங்க நூல் செட் பண்றதுமே வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா ஸ்டிச் பண்ணலாம். அதே போல பாபின் அந்த ஏரியாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிசுறு நூல் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டக் ஆகும், அதுவும் ஆகாம நீங்க பாத்துக்கணும். இப்ப வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க. மிஷின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பவர் ஆன் பண்ணிக்கோங்க. பவர் ஆன் பண்ணால் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லைட் இருக்கு, லைட்டு வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த லைட்டு வந்து ஓவர் ஹீட்லாம் ஆகாது, அதனால வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து மூவ் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக 6 to 8 hours வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுலேருந்து எண்ணெய் விடணும். எண்ணெய் விடாமல் வந்து நீங்கள் ஓவர் ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மிஷின் வந்து ஃபால்ட் ஆக.
பண்ணிட்டு நம்ம இந்த நூலே எடுக்கலாம்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை வேறு நூல்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு டேர்ன், இந்த இந்த இடத்துல பார்த்தீங்களா ஒரு போல்ட் மாதிரி இருப்பாருங்க, இந்த இடத்துல இப்படி ஒரு டேர்ன் பண்ணிட்டு இப்படி பாபின் கிட்ட கொண்டு வந்துருங்க. பாபின் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், இதில் கூட நீங்கள் இப்படி விட்டுடலாம். இப்படி நூல் விட்டுட்டு இப்படி வச்சு அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா, இப்படி இது பண்ணிட்டீங்கன்னா நீங்க பெடல் பண்ணா போதும், பெடல் பண்ணும்போது அழகா பாபில நூல் சுத்தும். இப்போ பாபில நூல் சுத்திருச்சு. இப்போ நான் சப்போஸ் வந்து இதை கவனிக்காம நான் பெடல் மட்டும் பண்ணிட்டே இருக்கேன்னா வந்து உங்களுக்கு இந்த இந்த புஷன் மாதிரி பாத்தீங்களா, இது வந்து அப்படியே நூலை ஸ்டக் பண்ணிடும். இதுக்கு மேல பண்ணாலும் மூவ் ஆகாது, மூவ் ஆகாது. இப்போ பாபின் எப்படி மாட்டுறது அப்படிங்கறத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாபின் கேஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த இருக்கு பாத்தீங்களா, இது இப்படி இழுத்து எடுத்தீங்கன்னா வெளியில வந்துடும். இப்போ நம்ம சுத்தின பாபின் இங்க இருக்கு, இது ஃபுல்லா சுத்திருக்கோம் இல்லையா, இத பாபின் இப்படி உள்ள வச்சுட்டு இந்த நூல் இருக்கு இல்லையா, இங்க கொண்டு வந்தீங்கன்னா இங்க இருப்பாருங்க, இதுல இப்படி வந்து இப்படி அழுத்தி இழுத்தா இப்படி வந்துடும், அவ்வளவுதான். இந்த இடத்துல வந்து இப்படி லாக் மாதிரி விழுந்துடும். ஜஸ்ட் பாபின் இப்படி வச்சு இப்படி நேரா வந்து இப்படி கிளிப் விட்டு போனா பாபின் வந்து உங்களுக்கு உட்காந்து பாபின் கேஸ் வந்து உள்ள உட்காந்துக்கும். நீங்க நூல் எக்ஸ்ட்ரா இருக்கிறப்ப நூல் அப்படியே கட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான், லாக் போட்டுருங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப நெருக்க நெருக்கா இருக்கும். அடுத்து ஒன்னு போடுறப்ப தள்ளி வரும், அதுக்கப்புறம் டூ இன்னும் கொஞ்சம் தள்ளி வரும், அடுத்தது வந்து அப்படியே கொஞ்சம் பெருசு பெருசா போயிட்டு கடைசியில ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல லெங்க்தா கொடுத்துரும். அடுத்தது இந்த ஸ்டிச்சஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஜீரோல போடும்போது நெருக்க இருக்கு பாருங்க. அடுத்தது இதுவும் பாத்தீங்கன்னா ஜீரோல போடும்போது நெருக்க இருக்கு பாருங்க. அதுல வந்து துணி இழுத்து பிடிக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி சிக்கல் உள்ள மாதிரி ஆயிடும், அதனால துணி இழுத்து பிடிச்சுக்கோங்க. இதுலயும் பாருங்க நல்ல நெருக்க இருக்கு, இந்த ஸ்டிச்சஸும் நெருக்க தான் இருக்கு, இதுவும் பாருங்க நல்ல நெருக்க இருக்கு. கடைசியில் இது பாருங்களேன் நம்ம எம்ப்ராய்டரி சாரி பார்டர்ல எல்லாம் கொடுப்போம்ல, அந்த எம்ப்ராய்டரி நல்ல நெருக்க அழகா இருக்கு பாருங்க. பிளைன் சாரீஸ் ஏதாச்சும் வாங்கி வந்தோம்னா இந்த மாதிரி நீங்க எம்ப்ராய்டரிஸ் கொடுத்துக்கலாம், அழகா இருக்கும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுறப்ப பாத்தீங்கன்னா அது எந்த மாதிரி இருக்கு பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் நிறையவே தெரியுது பாத்தீங்களா. லாங்கா போடுறப்ப பாருங்க ஃபோர்ல வச்சு போட்டப்ப கீழே வந்து பெருசா அப்படியே ஒரு லைன் மாதிரி வந்து விழுந்துருச்சு, அவ்வளவுதான். இந்த மாதிரி சின்ன சின்னதா வச்சு போடுறப்ப உங்களுக்கு கரெக்டான ஸ்டிச்சஸ் வந்து விழுகும், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டெய்லரிங் மிஷினில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட் நீங்கள் கேட்ட வீடியோ நான் கொடுத்துட்டேன், கண்டிப்பாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து எனக்கு கேளுங்க, நான் அதுக்கும் வீடியோ உங்களுக்கு தனியாக நான் கொடுக்குறேன். பேசிக்காக ஸ்டிச் பண்ணுறது இப்படி தான், இதில் நம்ம வந்து என்னென்ன டிசைன்ஸ் கொடுக்கலாங்கிறது நம்மளோட விருப்பம் தான். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது, போக 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 உங்களுக்கு டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகிடும். இந்த வீடியோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டு கொடுங்க. இது சம்மந்தமாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து அதை கிளியர் பண்ணி தனி வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.